அனைவருக்கும் வணக்கம். இது அம்முவின் வீட்டு தோட்டம். இந்த வீடியோவில் அந்திமல்லி கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்திமல்லிக்கு இன்னொரு பேர் அந்தி மந்தாரை. இந்த செடியிலேருந்து கிழங்கு உருவாகும், கருத கிழங்கு மாதிரி. இந்த கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்திமல்லி கரைசல் பண்ண போகிறோம். இந்த கிழங்கு ரெண்டு செடியிலேருந்து எடுத்தது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அந்திமல்லி கிழங்கு 5 கிராம், அதே அளவு பூண்டு 5 கிராம், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போதும், தயிர் வந்து நல்லா புளிச்சது 25 ml. இதை அரைச்சி வடிகட்டி எடுத்து அதை வந்து கலக்கணும். அதுக்கு வந்து தண்ணி வந்து 1 லிட்டர். ஃபஸ்ட்டு இந்த அந்திமல்லி கிழங்கு, பூண்டு, பெருங்காயத்தூள் இது மூணுத்தையும் சேர்த்து 1 விழுது பதத்துக்கு அரைச்சிடலாம். அரைச்ச விழுது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அந்திமல்லி கிழங்கு தான். கத்திரிக்காய் மாதிரி சில காய்கள் வந்து அரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறும், அந்த மாதிரி இந்த அந்திமல்லி கிழங்கும் முதல்ல வெள்ளையாக இருக்குது, அப்புறம் போக போக கருப்பாக ஆகுது. இப்போ இதை மொத்தமாக வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் இதிலேருந்து வர வடிகட்ட தண்ணியோடைய அளவு வந்து 15 ml தான் இருக்கு. அந்த 15 ml 5 ml எடுத்து நம்ம வச்சுருக்கேன் 1 லிட்டர் தண்ணியில் ஃபஸ்ட்டு கலந்துடணும். கலந்த பிறகு இது வந்து அழுக்கு தண்ணி மாதிரி தெரியும் பார்க்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வந்து 1/10 இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போ இந்த தயிரை வந்து கலந்துடலாம். இப்போ தயிர் கலக்கும் போதே அந்த மேலே வந்து வெண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்துடும். எல்லாமே பாருங்க, நேரம் ஆக ஆக மேலே எவ்வளோ வெண்ணெய் வருதுன்ட்டு. இந்த மாதிரி வெண்ணெய் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம வந்து செடியில் தெளிக்கும் போது வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் சீக்கிரம் ஆவியாயிடும். அதுவே இந்த மாதிரி வெண்ணெய் போன்ற ஏதாவது ஒரு பொருள், அதாவது எண்ணெய் பிசு இருக்க ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த தெளிக்கிற எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அது செடியில் ரொம்ப நேரம் வந்து இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஸ்ப்ரேயில் போட்டு தெளிக்கும் போது ரொம்ப அடைச்சடைச்சு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே வந்து தெளித்து விடுங்க. இப்போது இதோடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த கரைசலில் வந்து செடியில் தெளிக்கும் போது செடிகளில் வைரஸ் தாக்குதல்ன்றது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சி பூச்சி நிறைய இருக்குது, அந்த பூச்சிகளும் வந்து இருக்காது. இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியும் கூட. இந்த கரைசலில் எல்லா செடிக்குமே வந்து தெளிக்கலாம். அந்த மாதிரி இதை மாலை நேரத்தில் தெளிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் பூக்கள் வந்து நிறைய பூக்கும், அதனால் நம்மளுக்கு காய்களும் கனிகளும் வந்து கொஞ்சம் கூடவே கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.